ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று முகில ஸ்கூலுக்கு அனுப்பின கையோட மாவு எல்லாத்தையுமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். கடைசி பாத்திரத்தோட மாவு தீரும்போது செம்ம கடியாக இருக்குங்க. ஆனால் திரும்பவும் அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணுறப்ப வரும் பாருங்கள் ஒரு ரிலீஃபு. அப்பா, அதை அடிச்சுக்கவே முடியாது. நேத்திருந்து இங்கே மழையாக பேஞ்சிட்ருக்குங்க. அதனால் வீடே பார்த்திங்கன்னா டல் அடிச்சிட்ருக்கு. காலையிலெல்லாம் முகில எழுப்பவே முடியறதில்ல. குளிருது, நான் தூங்குறேன் அப்படின்னே தான் சொல்கிறான். ஒரு வழியாக இன்றைக்கி அவனை எழுப்பி இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்துடலாம். மினி பொடி ஊத்தாப்பம் தாங்க செஞ்சு கொடுத்துருந்தேன். இது வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி. எப்போவுமே அரைப்போம் இல்லைங்களா இட்லி பொடி, அது கூட முருங்கைக்கீரையை சேர்த்து அம்மா அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதுதான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கான ரெசிபி நிஜமாகவே எனக்கு தெரியாதுங்க, அம்மாவுக்கு தான் தெரியும். வேணும்னா இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை மட்டும் நாளைக்கு போடுற ஷார்ட்ஸில் பின் பண்ணி விடுறேன். ரொம்ப பேசிக்கான ஒரு ஆனியன் டொமேட்டோ சட்னி, அதுக்கப்புறமா தயிர் கொடுத்து விட்டுருக்கேன். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு முகிலுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும்.